நம்ம ஊருக்கு டாக்டர்மா வந்தாச்சியா? நான் வரதே பாத்துட்டு தான் இருக்கிறேன். இதை நீ வேற சொல்லணுமா? கோயில்ல பிள்ளையார கும்பிட்டா மட்டும் போதாதுங்க, இந்த ஊர்ல இருக்கணும்னா இந்த சாமிகளையும் கும்பிடணும். ஓ, என்னமோ கிண்டல் பண்ற மாதிரி பேசுறிய. மாதிரி என்னையா மாதிரி, அவ்வளவு அதப்பு. இவங்கதான் நம்ம ஊரு பிரசிடன்ட் ஐயா, ரொம்ப நல்லவங்க. வணக்கங்க. பிரசிடன்ட் ஐயா எந்த தப்பு தண்டாவும் செய்ய மாட்டாங்க. அப்படியே தப்பி தவறி ஏதாவது செஞ்சாலும் காரணம் ஐயா தான். ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பப்பு சக்கரன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த வட்டாரத்துக்கு ஐயா ஒருத்தர் தான் வைத்தியர். அதான் ஆலையை கொண்டு வந்துட்டீங்களே அப்பா. வணக்கம் சார். நீ நல்லா இருக்கணும்மா. இடது கையால வாழ்த்துறாங்களேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க முறையா வாழ்த்துறதுக்கு வலது கையே இல்ல. நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதம்மா. சின்ன வயசுல யானைய பிடிக்க போனேன், தும்பிக்கையும் நினைச்சு அது என் கையை எடுத்துட்டு போயிடுச்சு. கழுத போனா போகுதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் அண்ணன் இருக்காங்களே, வெட்டி குடும்பத்தாள். நீ என்னடா என்ன அறிமுகப்படுத்துறது? பயப்படாதீங்க, வெறும் பேச்சுதான். நம்ம ஊர் கர்ணன் இவரு தான். கைத்தடி பிறக்கும் போதே கொடையோட பிறந்தார என்னவா, எப்ப பார்த்தாலும் கொடையோட தான் இருப்பார். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க, நான் கர்ண பரம்பரையில பிறந்தவன். போய் ஆஸ்பத்திரி சாவி எடுத்துட்டு வாடா. அவசரப்படாத, போடா சாவியை கொண்டாந்து கொடு. ஏங்க அவனை வரட்டா? இது ஏங்க வேஷ்டி அவனு போச்சு, கொஞ்சம் கட்டி விடுறீங்களா? உனக்கெல்லாம் வேட்டி இருக்கியா? போயா வேஷ்டியே வேண்டாங்கிறீங்களா? அந்த டாக்டர் ஊருக்கெல்லாம் எவ்வளவோ உதவி செஞ்சுக்கிட்டு கடவுள் மாதிரி இருந்தார். அந்த கண் கண்ட கடவுளை இவ புருஷன் பரமசிவம் கூட இருந்தே கொல்லிட்டான். அதுக்கு தான் ஊரே அவருக்கு சரியா தண்டனை கொடுத்து வச்சுங்களா? அது மட்டும் பத்தாதுங்க. புருஷன் டாக்டரையே கொன்னா இவளும் இவ புள்ளையும் யார் யார கொல்லுமோ தெரியாது. அதனால இவங்க ரெண்டு பேரையும் ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கணும்னு பஞ்சாயத்தை நான் கேட்டுக்கிறேன். வைத்தியா வைத்தியா, எங்க ஆத்தாக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வாங்க. ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிருக்கோம், உள்ள வந்து நிக்கிறான், தூக்கி வெளியேறியா? அட எரியானா. கரந்தனை ஆணை முகத்தனை இந்து இடம்பறை கூறும் ஏச்சினை நந்தி மகந்தனை ஞான குந்தியில் வைத்தபடி போற்றுகின்றேனே. வைத்தியா வைத்தியா, எங்க ஆத்தாவை காப்பாத்துங்கயா. ஆத்தாவுக்கு நான் என்ன அண்ணனா தம்பியா? உடனே வந்து வைத்தியம் பாக்கு. பட்டணத்துல யாராவது இங்கிலீஷ் டாக்டர் இருப்பான், அவனை போய் பாரு. ஐயா நீங்க வரலன்னா எங்க ஆத்தா செத்து போயிடும். செத்து தொலைட்டுமே, நாட்டுல 60 கோடி ஜனங்க இருக்கு. உங்க ஆத்தா ஒருத்தி செத்த என்ன? உங்க ஆத்தா என்ன நாட்டுக்கு சுதந்திரமா வாங்கி கொடுத்தா? கால புடிச்சு கேக்குற, எங்க ஆத்தா காப்பாத்துங்க. பைத்தியகாரா, உங்க குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்ப உங்க ஆத்தாவுக்கு வந்து வைத்தியம் பார்த்தோம்னா அப்புறம் என்னை ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க. இந்த கைதான எங்க ஆத்தாக்கு வைத்தியம் பார்க்க மறுத்துச்சு, இனிமே அந்த கை யாருக்குமே வைத்தியம் பார்க்க கூடாது. ஐயா கிட்ட வந்து சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்டா? டேப்பா அத்திரப்பட. என்னையா நீங்க உங்ககிட்ட வந்து கேட்டதுக்கு நான் அழிச்சிருக்கப்படாது. கேட்ட நாக்க இழுத்து வச்சு பெட்டி இருக்கணும். அப்பம் பேர் தெரியாத அநாத பயலுக்கு எவ்வளவு திமுரு. எத்தவங்க இல்லைன்னா என்னங்க, இவனத்தான் எம்மக மாதிரியே வளர்க்கறனேனா? ஓ கண்ணாடி, எங்க நின்று என்னையா பேசுற? ஆனா அவனா சொல்லி கொடுத்தா இவனுக்கு நீ அப்பன் ஆயிடுயா? நீ வளர்க்கறதுனால பணாத பய பண்ணையார ஆக முடியுமா? நான் சொல்றது என்னன்னா, பஞ்சாயத்துன்னு பேசினா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசணும். அப்ப பண்ணையார் மகளையும் பஞ்சாயத்துக்கு இருக்கிறியா? அது தானப்பா முறை. வெட்டி புடுவத்தாள். ரேப்பா வாத்தியார் சொல்றது நியாயம். பொண்ணை கூப்பிட்டு கேப்போம், அது அவனைத்தான் கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அது விதி அவ்வளவுதான் அனுப்பிச்சு வச்சிருவோம். விடியா? அது என்னங்க நீங்க பேசுறது? இன்னைக்கு இது நடந்தா நாளைக்கு தேவர் விட்டு பொண்ணை இன்னொருத்தன் கேட்பான், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? கொஞ்சம் கூட விவரம் இல்லாத ஆளியா? காலம் மாறி போச்சு, நாமளும் மாறிக்கணும். அட ஏங்க வெட்டித்தனமா பேசிக்கிட்டு, நாளைக்கு விடுகிறதுக்குள்ளாரு இப்ப ஊரை விட்டு ஓடியா? இல்ல நாமெல்லாம் ஓடி போயிருவோம். ஐயா இப்படியே இந்த காளிமுத்து பயல விட்டுக்கிட்டு போனா நாளைக்கு நீங்களே அவங்கிட்ட கைகட்டி நிக்க வேண்டிய நிலைமை வரும். ஆமாங்க ஐயா, அவன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் பெரியவங்க சின்னவங்கிற மரியாதை இருக்காதியா? அடச்சி, உனக்கு மரியாதை வேணுங்கிறியா? ஐயாவை சொல்லு, நாம கட்டி காப்பாத்தின கட்டுப்பாட்ட ஊர்ல உடச்செறிஞ்சிட்டான், ஊருக்கு தலைவன் ஆகிட்டான், அடுத்த பிரசிடண்ட் அவன் தான் அப்படின்னு அவன் சொல்றான். நான் சொல்லல, அப்படி அவன் ஆகிட்டான். நீங்க அனுபவிச்சதெல்லாம் அவனும் அனுபவிப்பான்,
நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் அவனும் செய்வான். நம்ம ரெண்டு பேரும் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதனால கச்சி மாறுறீங்களா? நான் மாறுவனா உங்களை விட்டுட்டு? அப்படி அவனை ஆக விடாம பண்ணணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன். ஏன்பா, உன் பேரு தான் காளிமுத்த? ஆமாங்க. என்ன இந்த ஊர்ல பெரிய ரவுடியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணும் செய்யாமலாம் உன் மேல ரிப்போர்ட் போய் ஐயா பொண்டாட்டிக்குள்ளே. ஓ, மூடிக்கிட்டுறியா? அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணல. அப்ப ஒண்ணும் பண்ணலையா? போன மாசம் ஒரு பொண்ணு தனியா போனப்ப கையை பிடிச்சு இழுத்துருக்கேன். ஆனா கன்னி பொண்ணாண்டா பரவாயில்லைங்க, அந்த அம்மா நிற மாச கர்ப்பம், அடுத்த மாசம் புள்ள போறக்க போகுது. அத போய் கட்டுறாங்க. அப்புறம் ஒரு மாந்தோப்பு வேற சூறையாடி இருக்க. ஐயா, யாரு பொண்ண கைய பிடிச்சு இழுத்தேன், எந்த தோப்புல மாங்கா திருடினு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். கையில ஒரு கேமரா வச்சுட்டு நீ எவ புடவை பிடிச்சு இழுக்கிற, எந்த மாங்கா மரத்து மேல ஏறனு படம் பிடிச்சு ஐயா கிட்ட காட்டுறோம். என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தபாய்க்கிறியா? திருப்பி கூப்பிட ரொம்ப நேரம் ஆகாது, மரியாதைய காப்பாத்தி. ஐயா, உங்களுக்கே இந்த கதின்னா அப்புறம் எங்க நிலைமையெல்லாம்? ஐயா, தம்பி என்ன என்ன தப்பு பண்ணுச்சுன்னு ஆட்சியோட நிரூபிச்சுங்கன்னா நானே நீங்க சொன்னதுக்கெல்லாம் தம்பியை கட்டுப்பட சொல்ல. என்ன என்ன என்ன, நீ என்ன பெரிய கேபி சுந்தரம்பாள் நினைப்பா? கண்ணாடி ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? இவங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு பெரிய மனுஷனா தெரியா? தட்டுறாங்க. சுமாரி, போன மாசம் 10ஆம் தேதி சங்கரம் பிள்ளை மகளை தனியா போனப்போ கையை பிடிச்சு இழுத்துருக்க. எங்க யாரு சங்கரம் பிள்ளை? அவர் எந்திரிச்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. என்னையா ரிப்போர்ட் கொடுத்தவரே போயிட்டு இருக்காரு. அவருக்கு ரெண்டு நாளா வயித்த கலக்குனாருங்க, போயிட்டு வந்துருவாருங்க. நீ வைத்தியர் தானே, மருந்து கொடுத்து உட்கார வைக்கலாம்ல? தெரியும்பா, தட்டிருவிய. தட்டாதப்பா. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆகநாடு மாந்தோப்புல மாங்காய் திருடி வித்துருக்கேன். எங்க நாயுடு வர சொல்லுங்க பாக்கலாம். எங்க நாயுடு? நாயுடு நழுவிட்டாருங்க. நழுவிட்டாரா? என்ன ரிப்போர்ட் கொடுத்தவங்க அவங்க பாட்டு நழுவிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? அவருக்கும் வயித்த கலக்குதுங்க. கலக்குதா? என்ன கலக்குது கலக்குதுங்க? நீ என்ன வியாபாரியா? ஐயோ, நான் வைத்தியருங்க. இந்த செவ்வாய்க்கிழமை உடையப்ப தேவர் வீட்டுல புகுந்து அடிச்சு காயப்படுத்திருக்கேன். எங்க உடையப்ப தேவர்? நான்தாங்க. என்னப்பா, இதெல்லாம் உண்மைதானா? இல்லைங்க, அவ என்ன அடிக்கல. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன், எனக்கு ரொம்ப கலக்குது. என்னங்கடா இல்லாதெல்லாம் எழுதி கொடுத்து நம்ம உயிரை வாங்குறாங்க. வணக்கம் சார். என்ன கிண்டல் பண்றியா? அதான் ஒரு கையில் எப்படி வணக்கம் சொல்ற? நீ நல்லா இருக்கணும். பொல்லாத பயலுக்கு இருக்கிற ஊர் மாயுது, ஒரு பொண்ணு தன்னந்தனியா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நீ ஒரு பொண்ணா இங்க வந்தது தப்பு இல்ல, ஒரு டாக்டரா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். என்ன சார் இப்படித்தான்? 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு டாக்டர் இங்க வந்தாரு. அவர் என்ன ஆனார் தெரியுமோ? தெரியும். கொலை பண்ணிட்டாங்க. அதோடு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு வயசு பையன் படிச்சுட்டு நேரா இந்த ஊருக்கு தான் வந்திருந்தான். அவனை உடனே நாங்க அனுப்பி வச்சிட்டோம். இங்க பட்டணத்துக்கா? இல்ல, பரலோகத்துக்கு. இங்க இந்த நிலைமை உனக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ நல்லா இருக்கணும்மா. எங்க கிராமத்துல ஒரு பழக்கம் உண்டு, வயசு பையன் தனியா இருந்தா மோகினி பிசாசு வந்து மயக்கி அவனை கூட்டிட்டு போய் அவ ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிடுமா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தனியா இருந்தா மன்மதம் வந்து மயக்கி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிடுவானா? எப்படி வருவான்? ஸ்கூட்டர்ல வருவான். உன் மனசுக்குள்ள எவன நினைச்சுக்கிட்டு இருக்கிறையோ அவன் ரூபத்துல மன்மதம் வருவான். வைத்தியர் ஐயா, என்ன அடுத்த வாரம் கல்யாணம்? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? எனக்கு இல்லங்க, என் பொண்ணுக்குங்க. பொண்ணா? என்ன வியாதி? வயிற்று வலிங்க, சரியா சாப்பிட மாட்டேங்குது, கொஞ்சம் கவனிங்க. அப்பா, உனக்கு ஒருத்திக்காவது என்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு தோணுச்சே? டாக்டர் மாட்ட போனேன், அவங்க இல்ல, அதனாலதான் உங்க கூட்டு கூட்டு வந்து வைத்தறியா. இருந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டிய. பாப்பா கையை கொஞ்சம் காட்டுமா? கை நல்லா தான் இருக்குது. இது மாமூல் வியாதி இல்ல, மாறுபட்ட வியாதி. இதுக்கு மருந்து மட்டும் கொடுத்தா பத்தாது. நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நீங்க வர்றதுக்குள்ள கொடுத்துறேன் மருந்த. போங்க. சரி வரீங்க, போங்க. அதுல ஒரு மாத்திரையே வயல் போட்டுக்க.
மாத்திரையை போட்டுக்கிட்டியா? வா பாப்பா வா, உட்காச்சிக்க உட்காச்சிக்க. இப்ப எப்படி இருக்க? தலை சுத்துது வைத்தியரே. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீ உட்காச்சிக்க, நான் போய் மருந்தை கூட்டிட்டு வர்றேன். மருந்தை கூட்டிட்டு வரீங்களா? முடிஞ்சா கூட்டிட்டு வர்றேன், இல்ல நான் ஓட்டிட்டு வர்றேன். தாச்சிக்க வேட்டா புது பூட்டுங்க, நீங்க போய்தான் வேட்டை வைக்கணும். இது என்னங்க கம்பளி? ஆட்டுப்பட்டி காவலுக்கு போற மாதிரி கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? வாயா. அது ஏங்க வேட்டி கையிலே பிடிச்சிட்டு உள்ளதாங்க இருக்கு. என் பொண்டாட்டி வெளியே போயிருக்கா, சீக்கிரமா வந்துருங்க. அங்க போய் உட்கார்ந்து தாளம் கிளம்பி தட்டிட்டு இருக்காதிங்க. தாளம் போட்டா தயா மேளம் கட்டும். சந்தோஷம் தானே? திருப்தியா இருந்துச்சா? என்னையா இது, ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை இது மாதிரி தினம் இருக்கணும். டாக்டர்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கேஸ் வரப்போறது இல்ல. கேஸ் வரலன்னா நான் உங்களை கவனிக்க போறது இல்ல. இதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஒரு பொண்ணை எவனாவது கெடுத்துட்டா, கெடுத்தவன் தலையிலேயே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது நம்ம ஊர் பழக்கம். அதுக்கு இருக்கு என்னையா சம்பந்தம்? இருக்கு. ரொம்ப நாளாவே டாக்டர்மா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு. அந்த அம்மாவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிடுவாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டாங்கன்னா வைத்திய தொழிலுக்கு வரமாட்டாங்க. வைத்திய தொழிலுக்கு வரலன்னா எனக்கு நிறைய கேஸ் வரும். எனக்கு நிறைய கேஸ் வந்தா தினசரி இது மாதிரி நான் சாப்பிடலாம். ஆமா, இந்த திட்டம் நிறைவேறணுமே. பெரிய திட்டம் இது வரைக்கும் நாம போட்டு நிறைவேறாத திட்டம் இருக்கா? எங்க வேட்டி, நீ ஒரு நாலஞ்சு பேர் அசலூர்காரன ஏற்பாடு பண்ணிடு. வெளியூர்காரனுக்கு டாக்டர்மா இவங்க தான் தெரிய வேண்டாமா? இழக்கணுமே. டாக்டர்மாவை தெரியாதா? அடே காதல் ரெண்டு வச்சிருப்பாங்க. என்ன பூவா? அட கூட தலையா. அடே காதல் ரெண்டு கம்பி மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க, கழுத்துல ஒண்ணு தொங்கும். அவங்க தான் டாக்டர்மா. என்ன கோப்பு? செட்டப்பு கோப்பா? நல்லா செட்டப்பா தான் இருக்கு. அடி ஆச்சி, என்ன டங்கு டங்குன்னு கேக்குது. இதுக்குள்ள ஏன் சுத்தியில வச்சான்? ஏன் வச்சானோ நமக்கு என்ன? என்னங்கடா என்னடா கோணியோட நிக்கிறீங்க? யாருடா நீங்க? என்னங்கடா ஒட்டுமொத்தமா நாலு பேர் வந்திருக்கீங்க, என்னடா பண்ண போறீங்க? ஐயோ, இது வரைக்கும் நாம போட்ட திட்டம் ஏதாவது வீணாயிருக்கா? பிரசிடண்ட் ஐயா, நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சிட்டேன். இனிமே உங்க சாமர்த்தியம் தான். இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம்? உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு? பின்ன ஏறா ஓட பண்றான? போடா, போய் ஒரு பாயிந்த லகாணி கொண்டாந்து போடு. உனக்கும் பிரசிடண்ட் ஐயா நினைப்ப? போடா. டாக்டர்மா நெளியாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெளிய வைக்க போறோம். ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க, ஊருக்குள்ள போய் நான் அஞ்சாறு பேரை கூட்டி வந்துடுறேன். ஓ இருக்கியா? நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா? ஓ சாக்கு முட்டை அவுத்து விட்டு போயா? என்னங்க இறக்கம் இல்லாம பேசுறீங்க? இத கூட ஒத்த கையில அவுத்து விடணுமா? ஓ சீக்கிரம் யா, அடைச்ச கம்மிடுங்க. ஏறுங்க பொண்டாட்டி, நீங்க எப்படி இருப்புள்ள? அடச்சி, நீ ஒரு மனுஷனாட்டா? ஐயா ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த, இப்போ உன் பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த. அரிமுத்து பயலுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? கதிரேசனையும் நான் தான் குறை செஞ்சேன்னு ஊருக்குள்ள தெரிஞ்சா என்ன அக்கக்கா பிச்சிருவானுங்க. ஆனா அவன் கிடக்குறாங்க, அவன் ஒரு மைதா மாவு. அவனை இன்னைக்கே தண்ணி ஊத்தி பேசஞ்சிடுற. அந்த டாக்டர் மாவ அவளையும் பேசணுமா? அறிவு இருக்கா? அறிவு கட்டத்தனமா பேசுறியே. ஆனா அவங்க ரெண்டு பேரு கதையும் இன்னைக்கே முடிச்சிடுறேன். அப்பா, எல்லா தகப்பனும் தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அவனுக்கு புள்ள பிறக்கணும், அந்த பேர பிள்ளைய தாமடியில வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா மருமகனையே கொலை பண்ணி பொண்ணை விதவையாக்கிற முதல் தகப்ப நீதான்ப்பா. உன்னை வேற யாரும் காட்டி கொடுக்க வேணாம். நீ யாருன்னு இந்த ஊருக்கு நானே சொல்ல போறேன்.